எல்லாருக்குமே ஒரு பலசாலி ஆக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி பலசாலி ஆக்குறதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும்? சாதாரண உணவு எடுத்தா பத்தாதுங்க, நல்ல ப்ரோட்டீன்ஸ் அதாவது புரதம் இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கணும். ஆமா, இந்த ப்ரோட்டீன்ஸ்னா என்ன? இதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ப்ரோட்டீன்ஸால தாங்க நம்மளால பாடியே பில்ட் பண்ண முடியும். நம்ம மசில் எல்லாமே ப்ரோட்டீன்ஸால தான் உருவாயிருக்கு. ஸோ நம்ம நல்ல ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டா தான் நம்ம பாடியிலேயே புது மசில் டெவலப் ஆகும். நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன்ஸ் நேரடியாகவே மசிலாக மாறிடாது. இந்த ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்டிவ் சிஸ்டம் அமினோ ஆசிட்ஸாக மாற்றுது. நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூலாக மாறுது. அமினோ ஆசிட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் சில அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங்க்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, நம்ம பாடியோட பிரைமரி மெட்டபாலிசத்துக்கும் அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கிராம் ப்ரோட்டீனால 4 கலோரி எனர்ஜியை தர முடியும். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கிற உணவு நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா முட்டை, மீன், கறி, பால், சீஸு, வேர்க்கடலை, இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கிற உணவு தான். நீங்களும் இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்டு என்னமோ நல்லா எனர்ஜெட்டிக்காக இருங்க.